வணக்கங்க. இன்னைக்கு இந்த தோல் அரிப்பு சம்பந்தமான வீடியோவில் பார்க்க போறேங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மெயினாக லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொடை பகுதி ரொம்ப அரிப்பு எடுக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே. அதாவது நான் எப்போ பார்த்தாலும், எங்கே வெளியில போகிற இடமா இருந்தாலும் சரி, வீட்லையா இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணணும், நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த பிஹேவியர்லேருந்து அவங்களால மாற்ற முடியாது. அப்போ அன்இீஸியாக இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லாமல் நிறைய பேர் இப்படி சொரிஞ்சிட்டே இருக்கும்போது அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அருமையான ரெமடிங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம வாக்கிங் போகும்போது இந்த ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய பொருள் தானுங்க, ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான பேஸ்ட் மாதிரி தயாரித்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அருமையான மருந்து. அது என்னன்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சோத்துக்கத்தால தாங்க. ஆல்ரெடி நம்ம சோத்துக்கத்தாழையுடைய பெனிஃபிட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். சேம் அதே தான், இந்த சோற்றுக்கற்றாழை வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள் உறுப்புகளை சுத்தப்படுத்துதுங்க, நம்ம ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து. அதனால் இதயத்துக்கு நல்லது, நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே கல்லீரல் முதல் கொண்டு எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறேங்க. அது மாதிரி இது உள்ளுறுப்புகள் மட்டும் இல்லை, வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தலாம். நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோற்றுக்கற்றாழை ஜெல் ப்ளஸ் வேப்பிலை மஞ்சள் குப்பைமேனி இலை பாருங்க, இதுதான் குப்பைமேனி இலை. ரோடு ஓரத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இதுதான் குப்பைமேனி இலை. இது குப்பை மேனின்றதை விட அழகு, நம்மளுடைய முக்கியமான அழகு சாதன பொருள்களில் முக்கியமான ஒன்று இந்த குப்பை மேனி. அதே போல் இந்த சோற்றுக்கற்றாழைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமரின்னு சொல்லுவாங்க. குமரி அப்படின்னாவே என்ன மீன்ஸ் அப்படின்னா, வயதானவர்களை கூட இளமையாக காமிக்கிற அளவுக்கு நம்ம உடல் முக சுருக்கத்தில் இருந்து நம்ம தோல் சுருக்கத்தை எல்லாமே இளமையா காமிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த சோத்துக்கத்தாலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, வேப்பிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல கிருமி நாசினி. நம்ம பெரிய பெரிய அம்மை நோயால பாதிக்கப்பட்டு இருந்தா கூட இதை வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அரைச்சி பூசி குளிப்போம். அது இல்லாம சுடுதண்ணியில போட்டு நம்ம குளிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்டது இந்த வேப்பிலைங்க. இது கூட எலுமிச்சம்பழம், சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுதாங்க நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி செய்ய போறோம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, இவ்வளவு இருந்தா போதும். இது பாத்தீங்கன்னா, எப்பயும் போல இந்த சைடு எல்லாம் எடுத்துட்டு இந்த மேல இருக்கிற பீஸ அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டா வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு இழுத்தீங்கன்னா இந்த ஜெல் வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. நல்லா இப்படி ஒரு அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் ஜூஸ் மாதிரி கூட போட்டு காமிச்சேன். இதில் இன்னொரு இது என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன க்யூப் மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த ஜூஸுமே குடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் இருக்குங்களா, ரெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த கேப் கிடைக்குதா, இந்த கேப்புக்குள்ளே இந்த பீஸ் வச்சுருங்க. வச்சு நல்லா சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்க, வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு 2 பீஸ் கொடுங்க. அருமையான உடம்புக்கு, அது வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது முக்கியமாக லேடிஸ்க்குங்க வயிறு எரிச்சல் இருக்காது, அந்த அடி வயிற்று பீரியட்ஸ் அப்போ ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலியும் இருக்காது. டெய்லி 2 பீஸு பேரிச்சம்பழத்தோடு வச்சு சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஜெல்லு ரெடி பண்ணிடலாம். இந்த கட் பண்ணதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு வேப்பிலைங்க, வேப்பிலை ஒரு பிடி உருவி போட்டுக்கோங்க. வேப்பிலை அருமையான மருந்துங்க. நீங்கள் டெய்லி குளிக்கும் போது கூட நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு 2 வேப்பிலையை போட்டு குளிச்சுட்டு வரும்பொழுது நமக்கு எந்த கிருமி தொற்றா இருந்தாலும் சரியாயிடுங்க. இயற்கையிலே நமக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்குறாருங்க. அதை விட்டுட்டு நாம் போயிட்டு கடையில் ஆலுவேரா ஜெல்லு பேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கற்றாழையினால் பயன்படுத்தக்கூடியது, ப்ளஸ் கெமிக்கலோடு இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அது வேண்டாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இயற்கையிலே நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த தொற்றுக்கும் பாதிக்கப்படாமல் நீண்ட அழகான சருமத்தோடு நம்ம வாழலாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க. இப்போ குப்பைமேனி இலை ஒரு பிடிங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க.
எல்லாமே ஒரு பிடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை நம்ம அடிக்கடி பேஸ்ட் மாதிரி நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க, குப்பமேனி இலையே கிடைக்கும் பொழுது தனியாக காய வச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேப்பிலையும் தனியாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, சோற்றுக்கற்றால நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த ஜெல்லு மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, சோற்றுக்கற்றால, இதுவும் மஞ்சள், இது மூணும் நம்ம வந்து இந்த பவுட்ரு போட்டு கலந்துக்கலாங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். முடியாதவங்க அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை அரைச்சிடலாங்க. இதில் ஒரு பிஞ்சு உப்புங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சள், லெமனு ஒரு அரை லெமன் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையான பேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் ஒரே ஸ்டோக் தாங்க அருமையாக பேஸ்ட் வந்துடுச்சு. விரலி மஞ்சள் கிடைச்சா அதை இடித்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கிடைக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கடையில் வாங்குகிற சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது போடாதீங்க, அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்கும், நம்ம உடம்புக்கு தொந்தரவு பண்ணும். அதனால் நல்லா அருமையான ஒரு பேஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த சைடு அக்கல் சைடு மார்பகத்துக்கு கீழே, அப்புறம் தொடை பகுதி, இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு, ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாங்க. எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நாம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்போ வீக்லி ஒன்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பொடுகு தொல்லை இருக்கிறவங்க, தலை ரொம்ப அரிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க, உப்பு மஞ்சள் போடாமல் குப்பைமேனி வேப்பிலை சோற்றுக்கற்றால ஜெல்லு மட்டும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவு இந்த சளி தொல்லை, அதாவது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, மழைக்கால டைமில் யூஸ் பண்ணாதீங்க, மற்ற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அருமையான மருந்துங்க, அரிப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஜென்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அதாவது இந்த ஜீன்ஸ் ஃபேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை வாஷ் பண்ணாமல் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி, நம்ம 10 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம் அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வேர்வை சுரப்பிகள் என்னாகும்னா, வெளியில் வந்து அது நல்லா ட்ரை ஆகாமல் அதே இடத்துல தங்கி பாக்டீரியாவை உருவாகி நிறைய பிரச்சனைக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து நாம் 2 நேரம் குளிங்க, நல்லா 2 நேரம் குளிங்க. வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி குளிங்க. உங்களுக்கு சோத்து கத்தால கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி சேமிப்பு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சோற்று கற்றாழை ஜெல் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி மாதிரி வந்துருங்களா, அந்த தண்ணியோ அந்த தண்ணியை வந்து ஃப்ரீசரில் இருக்கும் இல்லைங்களா, ஐஸ் கியூப் செய்கிறோம் இல்லைங்களா, அதில் இந்த ஜெல்லோட கொஞ்சம் தண்ணி கலந்து அடித்து ஐஸ் கியூப் அந்த இதுக்குள்ளே ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாரம் ஒரு நாளைக்கு அதை எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காதவங்க அப்படி பண்ணுங்க. கிடைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சோற்றுக்கற்றாழையை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய நீர் சக்தி இருக்குது. நம்ம வந்து இதை அடித்து நீங்கள் இதை கட் பண்ணி வெளியில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வைப்ரேட் ஆகிடும். கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரம் யூஸ் பண்ணலாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி பேஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அருமையான ரிசல்ட்டுங்க. எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி இதே மாதிரி நாங்கள் வச்சுக்குவோம். அதாவது இந்த மேல் பகுதியை மட்டும் எடுத்துருவோங்களே, நான் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க எவ்வளோ அருமையான ரிசல்ட் இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 3 பேர் இருக்கிறோன்னா 3 பீஸ் கட் பண்ணிக்குவோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும். இதில் சும்மா இப்படி கத்தியில் ஒரு கீரல் கீறிட்டு உப்பு போட்டுருங்க, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இப்படி போட்டு வச்சுருங்க. இது ஒருத்தருக்குங்க. அதே மாதிரி இது இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ரஷ்ஷை நல்லா கழுவிட்டு இதில் நல்லா டச் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த பேட் ஸ்மெல்லாம் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குங்க. பல் பார்க்குறதுக்கே நீங்கள் வேணால் ப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பேஸ்ட் மாதிரி தான் இது வந்துன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நான் ப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் எடுத்துகிட்டு உப்பு போட்டு வச்சு இல்லைங்களா, இதில் நல்லா நம்ம ப்ரெஷ்ஷால் இப்படி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஜெல்லெல்லாம் இதுக்குள்ளே போகணும்,
இவ்வளோ இவ்வளோ பீஸ் இப்போ நம்ம வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருந்தாலும் இவ்வளோ சைஸு ஒரு பீஸை அறுத்து அது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒன்ஸ் டச் பண்ணால் போதுங்க. இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி, அதாவது நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு விளக்குனா எப்படி அப்படி நுர பாருங்கள், நல்லா குப்பு குப்பு குப்புன்னு அந்த அளவுக்கு நுர. அவ்வளோதான் நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். திரும்பவும் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க, வாரம் வாரம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி இதை நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அது ரெண்டாக மூணாக வெட்டி நம்ம ஒரு ஒன்ஸ் டச் பண்ணிட்டா போதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணி பாருங்கள். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. பாருங்கள் எந்த புண்ணு வாய்க்குள்ளே நமக்கு எந்த புண்ணாக இருந்தாலும் அருமையாக நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, அதனுடைய ரிசல்ட் சூப்பராக தெரியும். நீங்களே அதை விலை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அடைஞ்ச பலன் நாலு பேர் அடையட்டும். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டுங்க. நாங்கள் டெய்லி இதான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க, டெய்லியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு வாரம் என்னங்க ரெண்டு வாரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு எடுத்துக்கலாங்க. இது அருமையான நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க இது வந்து. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த சோற்றுக்கற்றால் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் இப்போ பாருங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எலுமிச்சம்பழம் போட்டாலும் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம், எந்த எரிச்சலும் வராதுங்க. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முகத்துக்கு தவிர ஜென்ஸு கை கால் தொடப்பகுதி எல்லாமே ஜென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டதுனால அவங்க முகத்துக்கு மட்டும் போடாமல் வேறு எல்லா பகுதியும் போட்டு குளிக்கலாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அந்த தொற்றே இனிமேல் வராது. யார் முன்னாடியும் நம்ம அசிங்கமாக நின்று சொரிஞ்சிட்ருக்கக்கூடிய இருக்கிறோடைய சூழ்நிலையே வராதுங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். இது நல்லா அரை மணி நேரம் இப்படி போட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. முக்கியமாக அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவளையும் இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளம் எல்லா கருவளையும் எல்லாமே அழகாக காணாமல் போயிடும். அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட்டுங்க. முக்கியமாக இந்த பேஸ்ட்டுங்க நிறைய பேருக்கு நமக்கு மூக்குக்கு கீழே அதாவது உதட்டுக்கு மேலே இந்த இடம் வந்து பூனை முடி மாதிரி சின்ன சின்ன முடிகள் இருக்கும். அந்த முடிகள் வந்து தயவு செஞ்சு ரேசர் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ரேசர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ அது வந்து ரெகுலராக எப்போவுமே அது என்ன ஆகும்னா அதனுடைய வளர்ச்சியை காமிச்சிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ரேசர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு வச்சு இது இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்புறம் அந்த கூலிங் ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு ஆறினதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் இந்த இங்கே இருக்கு இல்லைங்களா இது மேலே நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. இந்த பேஸ்ட்டை ரொம்ப அழுத்தியும் தேய்க்காதீங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த இடத்துல அந்த முடி இருக்கிற இடமெல்லாம் கன்னத்தில் முடி இருந்தாலும் சரிங்க இங்கே கீழெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இடத்துல இதை நல்லா இப்படி தேய்ச்சி வச்சுட்டு அரை மணி நேரம் குளிச்சிங்க அப்படின்னா அந்த முடி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஆனால் அதை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபேஸுக்கு எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட இந்த வாய்க்கு மேலே இருக்கு இல்லைங்களா அந்த முடிக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட அருமையான ரிசல்ட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.